உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐஆர்சிடிசி வந்து எதுக்கெல்லாம் ஆப் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிசர்வ் பண்றதுக்காக மெயினா வந்து ஐஆர்சிடிசி கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வச்சிருந்தாங்க. மற்றபடி லோக்கல் ட்ரெயின்ல போறதுக்கு வந்து லோக்கல் ட்ரெயின்ல போறோம்னா அதுக்கான டிக்கெட்டை வந்து நீங்க மொபைல் மூலமாகவே பெற்றுக்கலாம். மற்றபடி எதுக்கு வந்து ஆப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான டிக்கெட்டை வந்து நம்ம இன்றைக்கே எடுக்க முடியாது. ரிசர்வ் பண்ணா மட்டுமே வந்து அந்த டிக்கெட்டை வந்து பெற முடியும். இதுக்காக வந்து ரொம்பவே ஆப் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நானும் ரொம்பவே யோசிச்சிருக்கேன். இந்த ஆசையை வந்து நிறைவேற்றுற மாதிரி தான் ஐஆர்சிடிசி வந்து நேற்று வந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடிஎஸ். நான் கீழே வந்து இந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பிளேஸ்டோர்லேயும் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பிளேஸ்டோர் போயிட்டு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்ரிசர்வ்ட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஆப் வந்து பிரத்யேகமாக டிசைன் பண்ணி அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து எங்கே, இதுக்கு முன்னாடி வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரே வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு க்யூவில் நின்று அந்த டிக்கெட்டை வந்து எடுத்துக்க முடியும். வேற வந்து எந்த ஒரு வழியுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இல்லை. இந்த ஆப் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாருக்கு மெயின்லி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜேர்னி வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் ஸ்டாஃப்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு தான் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாகவே தெரியாது. திடீர்னு வந்து நாளைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அர்ஜென்ட்டாக வந்து டிக்கெட் போட்டு போகிறவங்களுக்கு வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து க்யூவில் வந்து கவுண்டரில் க்யூவில் நிற்காம நீங்கள் வந்து மொபைல் மூலமாகவே இனிமேல் வந்து பெற்றுக்கலாம். அந்த யூடிஎஸ் ஆப் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், டிக்கெட் சிஸ்டம் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, ஃபேர் அதிகமாக கொடுத்துருக்காங்களா கம்மியாக கொடுத்துருக்காங்களா, ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களா இல்லை சர்வீஸ் சார்ஜ் எதுவும் போடுறாங்களா, சேம் ரேட் தானா இங்கே எடுக்கிறதுக்கும் கவுண்டரில் எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து பிளேஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து வரும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால இப்போ ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம் ஐஆர் அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் வந்து நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கனால என்னோடய நம்பர் வந்து காமிக்குது. இப்போ அது கீழே நீங்கள் இப்போ புதுசாக வரனால சைனப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். சைனப் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கேட்கும். என்னென்னா மொபைல் நம்பர் கொடுக்கணும், ஃபுல் நேம் கொடுக்கணும், அதுக்கடுத்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். உங்களுக்கு சரியாக தெரில அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் மட்டும் ஆன் பண்ணால் போதும். அதுவாகவே நீங்கள் நம்பர் போட்டதுக்கப்புறம் அதுவாகவே ஜென்ரேட் ஆகிட்டு என்ன நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நான் இப்போ நம்பர் போடுறேன், அதை வந்து வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் என்ன இது நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து உங்களோட ஐடி கார்டு ஏதாவது வந்து கொடுக்கணும். இதில் வந்து மொத்தம் 9 விதமான ஐடி கார்ட்ஸ் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஐடி கார்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வேணால் கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து ஐடி கார்டோட நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து அந்த ஓடிபி வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆனதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆகிரும் உங்கள் அக்கௌண்ட்டு. உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு இல்லை, உங்களுக்குன்னு தனியாக ஐஆர் அதாவது இந்தியன் ரயில்வே வந்து இன்னொரு பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த பாஸ்வேர்டு தான் லாகின் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஸோ வந்து பேக் வந்துடலாம். வந்தவுடனே நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கனால இப்போ வந்து பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணவுடனே எனக்கு ஒரு 7 ஆப்ஷன் வந்து காமிக்குது. புக் டிக்கெட், கேன்சல் டிக்கெட், புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஆப்ஷன் வந்து காமிக்குது. இதில் வந்து 6 வேலட் டைம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 6 வேலட்னா என்னென்னா ரயில்வே வேலட். இதில் வந்து உங்களோட பேமெண்ட் மெத்தட் வந்து 6 வேலட் மூலமாக வந்து செலுத்துகிற மாதிரி இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. புக் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6 ஆப்ஷன் காமிக்குது. குயிக் புக்கிங், நார்மல் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட், ஜேர்னி பை கியூஆர், பிளாட்ஃபார்ம் பை கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஆப்ஷன் காமிக்குது. குயிக் புக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். நீங்கள் வந்து எந்த உங்களோட ஃபேவர் ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வந்து அடிக்கடி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து குயிக்காக புக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பேப்பருமே இல்லாமல் ஜஸ்ட் மொபைலில் வந்து டிக்கெட்டை காமிச்சிட்டு டிடிஆர்கிட்ட போகிற மாதிரி ஜேர்னி பண்ணுற மாதிரி. ஸோ வந்து புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் என்னோடய ஃபேவரட் ரூட் வந்து நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து காமிக்கும். ரீசார்ஜ், 6 வேலட், 6 வேலட் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். மற்றபடி அதர் பேமெண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதில் வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து அதர் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபேர் வந்து 150 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து நான் நார்மலாக போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு டிக்கெட் எடுத்தாலுமே என்னோடய ஃபேர் வந்து 150 தான். ஸோ வந்து எந்த ஒரு சேஞ்சுமே ஃபேரில் வந்து பண்ணலை. அன்ரிசர்வ் டிக்கெட்டுனால எந்த ஒரு டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டேக்ஸுமே போடல. ஏற்கனவே டேக்ஸ் எல்லாமே போட்டு ரயில்வே ஸ்டேஷனில் என்ன விலைக்கு வந்து டிக்கெட் விற்கிறாங்களோ அதே விலைக்கு தான் இந்த ஆன்லைன் டிக்கெட்டும் வந்து செல் பண்ணப்படுது. ஸோ வந்து நோ ஃபேர் சேஞ்ச். இதில் வந்து புக் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் வரும். கார்டு டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆகிடும். ஸோ ரொம்பவே சுலபமாக வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து ரிசர்வ் அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்காக ஐஆர்சிடிசி ஒரு நல்ல ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.